ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரையான் சின்சான் உன்கோசி ஆம்பிசனோட பார்ட் டூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், மந்த் நம்பி தொட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் லைட்டாக பார்த்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கதை புரியும். பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சரி யாரா அந்த கூட்டத்தில் ஒரு கருப்பாடு மிஸ் ஆகிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாரு ஹீமாவரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கருப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாவரி தான். இந்த காலகட்டத்தில் நம்ம ஹீமாரி பார்த்தீங்கன்னா பிறந்தே இருக்க மாட்டோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா கதையும் இல்லை. சரி ஓகே, நம்ம வீடியோ கண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கலந்து ஆப்ஷன் கேன் வச்சுருக்கோம். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா சோக கடலில் பார்த்தீங்கன்னா மூழ்கியிருக்கான். அம்மா மாருக்கும் பார்த்தீங்கன்னா புரியுது, ஃபேமிலி மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா சமாதானம் படிக்கிறாங்க. முன்னாடி போய் பேசலாம், முன்னாடி போனால் நம்ம பாய பார்த்தீங்கன்னா மாறவே இல்லைங்க, ரெண்டு கோல் வீண்டு வச்சுக்கிட்டே நல்லா இருக்கல நல்லா இருக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் வீண்டு வச்சு விளாண்டுட்டுருக்கான். ஆடா பாவி, உன்னை பார்த்து நான் அப்படி நினச்சோம் பார்த்தியா, என்ன சொல்லுண்டா, நீ எப்பயும் மாறவே மாட்டேன் எனக்கு தெரியும்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு சிவாங்க எல்லாமே படுத்துங்களாம். அப்பவும் இருக்கிறப்ப நம்ம மாறு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி எங்கேயோ வெளில போகிறாங்க. நம்ம சின்சான் சும்மா இருப்பானா, ஓடா சீரோ நம்மளும் போய் ஃபாலோ பண்ணிட்டு போகிறானே. அவங்கள பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு எங்கே நீங்கள் வந்தீங்க என்னென்னு கேள்வி கேட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம மாறு பார்த்தீங்கன்னா பல பல கதையை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவனை நம்ம யோசிச்ச மாரி இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லையாங்க, ஹீரோயினா இவங்க வம்சத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஆண் வரிசை இல்லாத காரணத்தினால இவங்கள பார்த்தீங்கன்னா பெண்ணாகவே இருந்தாலும் ஆணாக தான் பார்த்தீங்கன்னா வளர்த்துருந்தாங்களாம். அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ் படம் வந்தமாரி இருக்கல, அந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதேமாரி பார்த்தீங்கன்னா அப்படியே பையன்மாரியே பார்த்தீங்கன்னா வளர்த்துருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிருப்பான்னு சொல்லுவாங்களே, கடத்திட்டு போல இவங்க அம்மா அப்பா எப்படி மாறுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மாற்றிருப்பாங்க. நம்ம சீரோ டவுட்டு, ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆமாம்னு சொல்லுவீங்களே, மூணு ஹீரோ வந்தாங்க ஒரு நாய்க்குட்டி வந்தாங்கண்ணே, அந்த கதை சொல்லுங்கள். அந்த கதை வந்து இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டு எப்பயும் இல்லைன்னு இல்லை, மூணு ஹீரோ ஒரு நாய்க்குட்டி வந்து அதோடு சேர்த்து இவங்க தங்கச்சி இருக்கங்கள பால் மாரி, அந்த பாலும் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கத்தி இருக்கும், அந்த கத்தியோட பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் 7 அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹீரோட சண்டை போட்டு தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போது டவுட்டு நம்பர் தான் இப்போ இருக்கி, ஏன்னா நம்ம சின்ன சின்ன அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கோல்டு குண்டமாக இருப்பாங்க, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் தான் இருக்கீங்க, ஒரு டாக் தான் இருக்குது, இது எப்படி அந்த கதையில் புறம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காங்க. சரி ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு போயிட்டு உன்கோசியோட சந்தை போடுறப்ப பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம மாறு டக்குன்னு ஒரு அப்படியே லைட்டிங்காக இரும்ப தோணுது. நம்ம சின்சானையும் நம்ம சீரோவையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுறாங்க தண்ணிக்குள்ளே, இவங்களும் பார்த்தீங்கன்னா குதிச்சிடுறாங்க. பின்னாடி அந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா விடிச்சிருது. என்னன்னு பார்த்தா நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு, வில்லனா உன்கோசியில் அவனோட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டாக இருப்பான் அவங்கள, அவன்லாம் பார்த்தீங்கன்னா வரான். அயன்மேன் மாரி பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சீல் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். வந்த வேகத்துக்கு என்ன மகன்னு ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சிசிய பிள்ளைலாம் இருப்பான்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம சின்சானுக்கு சூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் லெவல் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சேவ் மிக்கிட்டு அப்படிங்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவக்கலை மாரி பார்த்தீங்கன்னா மாறிதான், மாறின பற்றி வேறு என்ன வேலை, சரசரன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு சண்டைலாம் போட்டுட்ருக்கான், பறக்கிறதுன்னா தாண்ட வருதுன்னா தண்ணி எடுக்கிறதுன்னா அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மாறு பார்த்தீங்கன்னா தூக்கடிச்சிடறாங்க. எல்லா மனதும் தலை வந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். எவ்வளவோ பார்த்தீங்கன்னா மகரும் சண்டை கூட பார்க்குறோம், ஆனால் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வலையை போட்டதுனால ஒரு ஸ்க்ராட்ச் கூட பார்த்தீங்கன்னா பயப்படையாவில். ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டோனியும் பார்த்தீங்கன்னா வில்லன் சாஞ்சிடறான். என்னன்னு பார்த்தா அவன் வச்சு அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பான். எல்லாம் பார்த்தீங்கன்னா சம ஸ்மைல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளோ பேர் ஆளை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சதுனால இதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கிளம்பலாம் அப்படின்னு உன்கோசியை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. போகிறப்ப நம்ம ஈஜுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானை உட்கார வச்சுட்டு போயிட்டுருக்கு. நம்ம மாருக்கும் ஒரு ஹாப்பி தான், பரவாயில்ல என் குதிரை பார்த்தீங்கன்னா யாருமே ஏற்றுனதே இல்லை, மொதல் தடவையாக உங்களை தான் பார்த்தீங்கன்னா ஏற்றுது அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக போகிறாங்க. கோட்டையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆ உள்ளே டக்குன்னு போக முடியாதனால நம்ம மாறு மட்டும் நான் போய் முன்னாடி பார்க்குறேன், யாருமே இல்லைனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. இவங்க போகிறத பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க, கேட்டு தான் திறந்தே இருக்கு அப்படின்னு பயப்புள்ள பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவசரப்பட்டு கேட்டுள்ள பூந்து உள்ளே போயிடுவான். நம்ம மாறும் அட பாவி ஒன்றை என்னடா சொன்னேன் என்ன பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சரசன் குதிச்சு இது பார்த்தீங்கன்னா ட்ராக்கு சின்சான் என்ன பண்ணுறாங்கிறாங்க. சைடில் பார்த்தா வத வத வதன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோ ஜெட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வராங்க. நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஃபன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்காங்க. போகிறாங்க வராங்க போகிறாங்க வராங்க பார்த்தீங்கன்னா ஐயோ முடியலைங்க, எவ்வளோ சண்டை காய்ச்சி வந்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கணும் சண்டை 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 சண்டைன்னு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாரி இருக்குது, இந்த பாலத்தை கிராஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிடலாங்கிறாங்க. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராக்காக இருந்தால் என்ன பண்ணுறது, இப்போ பெரிய வழி இல்லை அவங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் தாண்டிடுறாங்க. தாண்டதுக்கப்புறம்
அந்த பாலமும் பார்த்தீங்கன்னா தானாக மூடிடுது. இதுக்கப்புறம் இவனால் பார்த்தீங்கன்னா ரிட்டனும் போக முடியாது. திருப்பி என்ன பண்ணுறது, போகலாம் 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்காங்க. ஈஸுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளை தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம். பயலுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கே தள்ளி போய் கீழே வந்துடுறோம், பரவாயில்ல ஈஸி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, நாங்கள் இதுக்கு மேலே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சண்டை அப்பா. அதுக்கப்புறம் மேலே போகிறப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனால் இருட்டா அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூனியக்கறி பார்த்தீங்கன்னா வந்திருக்கா, என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்டிங்களா, சரி சந்தோஷம் வாங்க நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நம்ம மாருக்கும் நம்ம சூனியக்கறிக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை வந்துட்டு. நம்ம சூனியக்கறி பார்த்தீங்கன்னா சட்டையை வச்சே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை விட்டுட்டுருக்கா. ரொம்ப மாறும் விடாமிரிச்சு சுவரப்பை விட்டுடா அப்படின்ட்டு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா சண்டை போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சூனியக்கறி பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங் போல் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மாரோட கத்தியை ஒரே கையில் பிடிச்சி அதேமாரி இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுருவா. இதுக்கப்புறம் நம்ம மாறு என்ன பண்ணுறது, நம்ம சூனியக்கறி பார்த்தீங்கன்னா அவங்க தலையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு, நீ நம்ம ஒரு பொண்ணா, ஐயையே இப்போ தானே எனக்கே இந்த விஷயம் தெரியுது, இன்னமேலும் ஒன்று சும்மா ஓட மாட்டேன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எனவும் பார்த்தீங்கன்னா சில்லு வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கான். நம்ம மாறு கையில் தான் அந்த சின்ன கத்தி இருக்கல, அதை எடுத்து அவங்களோட முடியை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு குத்து. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூனியக்கறி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வேலை. அப்புறம் நினச்சிட்டு அவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூனியக்கறி பார்த்தீங்கன்னா சாவலுங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா வேகவேகம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு வந்துட்டுருக்கா. அங்கது மட்டும் இல்லாமல் நம்ம மாரோட மூஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வாயிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம சூனியக்கறி பார்த்தீங்கன்னா சூனியக்காரியில் அது சூனியக்கறி ரோபோட்டுங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்னு தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரு வந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடறாங்க அந்த கேஸ் போட்டதுனால. நம்ம சீரோக்கு அந்த புரிஞ்சிருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபியூச்சரில் தான் வந்துருக்கணும் அப்படின்ட்டும், சரி ஓகே நீ கவலைப்படாத இது வந்து ஒன்று பாய்சன்லாம் இல்லை, சும்மா பார்த்தீங்கன்னா மயக்கமாக தான் இருப்பாங்க, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம மாருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆகி, இல்லை சின்சான் நீ தான் நம்மளுக்கு இதெல்லாம் காப்பாற்றணும், இந்தா இந்த சின்ன கத்தியை வச்சுக்க நீ இப்போயே அவனை பார்த்துக்க அப்படின்ட்டு நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா லைட்டாக உசு பற்றி விட்றாங்க. ஆனால் சின்சானுக்கு இல்லை இல்லை எங்கள் அம்மா போனால் சின்ன பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா கத்தி கொடுக்கக்கூடாதுன் இருக்காங்க அப்படின்னு அப்படியே நல்ல பிள்ளை மாரியே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் சொல்கிறோம். இல்லாமல் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உசு பற்றி விட்டு நம்ம சீரமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பூஸ்டப் பண்ணுறாங்க. வாடா நீ நானும் பார்த்துலாம் உன்கோசி உன இன்னையோட பார்த்தீங்கன்னா சோசி தான் வாடான்னு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உன்கோசி பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா பரவாயில்ல உங்களை தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சீரோ ஏ உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ல, நீயும் ஃபியூச்சரில் தானே வந்திருக்க, நடிக்காதல நடிக்காத அப்படிங்கிறாங்க. என்னடா உளறிட்டுருக்க, ஏய் நீ நடித்ததெல்லாம் போதும்ல எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டல வாழ வெளில அப்படிங்கிறப்ப அவனும் பார்த்தீங்கன்னா ஓ தெரிஞ்சிருச்சா எல்லாம் தெரிஞ்சிருச்சா காஞ்சனா படம் டைலாகை பேசிக்கிட்டு அவன் மூஞ்சில் உள்ள ஹெல்மெட்டையும் பார்த்தீங்கன்னா கழுறான். பயப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அவனை விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்து இன்ட்ரடியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருப்பான், என்ன தான் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ தான் அந்த கத்தி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மினிமம் பார்த்தீங்கன்னா மினுக்குது. நம்பர் 7 பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு லோட்டஸ் மாரி இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிரைட் ஆகுது. இப்போ அந்த கத்தி அப்படியே இருறா அப்படின்னு நம்ம சீரோ சொல்ல நம்ம சின்சன் நம்ம தான் இழுக்கிறான் இழுக்க பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ பெரிய கத்தி. அப்படியே எங்கள் அப்பா என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சின்சான்கிட்ட ஒரே ஒரு லக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 சேவிங் மோடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அவன் பார்த்தீங்கன்னா சேவ்மியை கிட்டு அப்படிங்கிறான். நம்ம சின்சான் தம்மாந்துட்டு இருந்தவன் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உருவாளம் பார்த்தீங்கன்னா மாறிட்டான். சின்ன சின்சான் பார்த்தீங்கன்னா பெரிய சின்சனாக மாறிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா குறும்புத்தனம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. மே பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ வாடா பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா ஐயா நீ மட்டும் நான் பெருசாக மாறிட்டேன் அப்புடின்ட்டு சாசன்னு பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறான். அடே என்னடா ஓடிட்டே எஸ்கேப் ஆகிட்டே விட்டுருவோமா அப்படிங்கிறப்ப புளி பதுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாடுறதுண்டா அப்புடின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ போடலாமா சண்டையை அப்புடின்னு ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம சின்சானா இது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு எனக்கே ஆச்சரியம் நம்ம சின்சானா இது இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் இப்படிலாமல் சண்டை போடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்டை ஒரு கையும் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருவான். சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு ஃபைனல் மூவ் பண்ணால் அப்படியே தூக்கிட்ட கத்தி எடுத்து வீச போவான் பாருங்க. ஆனால் மேலே உள்ள தூண்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவான், கத்தி பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அட சின்ன பயல மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அட்டாக் பண்ண போவான். அட்டாக் பண்ணுறப்ப நம்ம பயம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக சின்ன பயம் மாறுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் எஸ்கேப் ஆகிட்டான். சின்சானும் பார்த்தீங்கன்னா கத்தியும் பார்த்தீங்கன்னா நழுவுது. சரி ஏற்கே எப்படி வச்சு என்ன பண்ணுவான்னு பார்த்தா கத்தியோட நேராக வந்து முக்கோசோட மூக்குலேயே பார்த்தீங்கன்னா குதிக்கிறான். மூக்கு பார்த்தீங்கன்னா சப்பையாக போயிட்டு ஐயோயோ மூக்கில் சப்பையாகிட்டே ரத்தம் வருது அப்படின்னு குதி குதி குதிச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளையே பார்த்தீங்கன்னா போய் குதிச்சிடறான். முன்கோசி பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சு விட்டது கதை. நம்ம சின்சான் சீரோவோ எப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நினைக்கிறப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வருது.
இந்த ரோபோட் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா டைம் மிஷினில் ஒர்க் பண்ணுற அக்கா. இவங்க பார்த்தது நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா இல்லை நீமா திருப்பி வந்துட்டியா அப்புடின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கத்தியை தூக்க போகிறான். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, இது எங்கே நம்ம தூக்குறது, ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணால் முடியல, இதுக்கப்புறம் தூக்க முடியாதா அப்புடின்ட்டு ஓடுறா ஓடுறா, இதுக்கப்புறம் நம்ம கால் தான் நம்மளுக்கு தூணே அப்புடின்னு ஓடுறான். அந்த அக்கா பார்த்தீங்கன்னா சரிங்க அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்துட்டு அப்படியே திருவிழாப்ப சின்ன வேரியாக பார்த்தீங்கன்னா கத்தி மாறிடுது. அவங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம சீரோ கழுத்தை பிடிச்சி இல்லையே சீரோ வச்சு பேசுகிறா, இவனாலே தொடர்ந்து தொடர்ந்து பேசுனா பேசு பேசுங்கிறாங்க. ஆனால் சீரோ தான் பேசாதில்ல, ஏன்னா அந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்துட்டாங்களே. இதுக்கப்புறம் சீரோ பேசாதா தம்பி, நான் தான் பார்த்தீங்கன்னா இவனால் சீரோ உடம்புல இருந்தேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம மாறும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நம்ம டைம் போர்ட்டில் பார்த்துட்டு யார் நீங்கள் இது மாதிரி ஸ்டேஞ்சராக இருக்கீங்க அப்படின்ட்டு கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஆனால் அப்புறமேல நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சின்ன உடம்புல ஏதோ ஒரு ஃபீலிங், என்னமோ என் உடம்பு ஆகிறது ஏதோ ஆகிறதுங்கிறான். டக்குன்னு பார்த்தா அந்த மூணு மாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாதிரி அவங்க அம்மா அப்பா, அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. தங்கச்சி வந்த வயதுக்கு அப்புறம் நான் பாசம் மலர் தானே, தங்கச்சி பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருக்கா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அக்காவா என்னடா சொல்கிறீங்க அப்போ நம்ம நொகராக டவுட்டு, அது பார்த்தீங்கன்னா பெரிய கதைப்பா உனக்கு இப்போ சொன்னால் புரியாது அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்கச்சி தங்கச்சின்னாங்களா பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா தங்கச்சி இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா பையனா, எல்லாம் ஃபுல்லாக குழப்பமாக இருக்குல்ல, பையனை பொண்ணுங்கிறாங்க பொண்ணை பையங்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா பையன்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணுமே தான் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்லாம் இருக்குங்கிறாங்க. சரி ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் முடிஞ்சிட்டு அப்புடின்ட்டு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஹீரோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா கதை முடிச்சிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ்லாம் சொல்லணும்ல எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம சின்ன இங்கே போக மனசே இல்லை, நம்ம மாறு விட்டு எப்படி தான் போகுதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பத்திரமாக இருங்க அப்புடின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல ஏறுறாங்க. டாடா சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த சைடில் நம்ம மாறுலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு திருப்பி கண்ணு முடிக்கிறப்ப அவங்க ஃபஸ்ட்டு இருந்ததில் கோட்டை, அந்த கோட்டையிலே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இவங்களாலே நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு கனவு மாரி தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வராங்க, என்ன ஒரு ஆயிட்டுன்னு கேட்குறப்ப இல்லை ஒரு சமயம் கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல கனவா கெட்ட கனவா, அது நல்லதுன்னு சொல்ல முடியாது கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ஏதோ பார்த்தீங்கன்னா கனவு கண்ட விடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா டைம் போட்டலக்கா உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னு சொல்ல அப்படியே வேறு லெவலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இதான் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் வேறு, எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு லெஜெண்டே பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிருக்கோம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த காசு காப்பீடு ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு சோறு தாங்க முக்கியம் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சோத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வெளுத்து விட்டுருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சுமூகமும் முடிச்சதுனால இவங்க வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம டைம் போட்டலாக்கா சொன்ன மாதிரி 7:55 பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் அப்பா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகணும், சின்சான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரா ஓரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுருக்காங்க. வெளில நம்ம சின்சானோட டீச்சரும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறோம் நம்மளும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்காதீங்க. கதை பார்த்தீங்கன்னா முடியல இப்போ தாங்க ஆரம்பிக்குது. நம்ம சின்சான் மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா மாறுது. அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ்பல் இறங்கிடுவாங்க, அவர் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறி இருக்கு. அவன் சின்சான் ஃப்ரெண்ட்ஸு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. என்னடா நடக்குதுங்க ஸ்கூலு வேணா ஒன்று வேணா அப்படின்னு உள்ளே வந்து பார்க்குறாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த வீடும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. சரி ஓகே இதெல்லாம் நமக்கு புரியாது, டிவி ஆச்சா அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மேன், அதை நம்ம வந்து ஜோக்கர் மேன் வச்சுக்கலாம். ஜோக்கர் மேன் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டானா. இவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காசு காப்பையோட என்னதான் சொல்ல பிரசிடண்டாங்க, இவனும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டான் பிரசிடென்ட்னால. இவன் தான் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்சன் அம்மா அப்பா சின்சன் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உயிரோடு பிடிச்சி கொடுத்தா 20 மில்லியனும், ரொம்ப இது முடியலன்னா பரவாயில்ல எப்படியாச்சும் பிடிச்சி கொடுத்தாலும் 10 மில்லியனும் பாய் தரேன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, காசுனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சம என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு சண்டை ஒரு போர்க்களமே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் அந்த ஒத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி என்ட்ரன்ஸ் செய்ய இவங்களாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போகலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா வராங்க. இவன் என்ட்ரன்ஸ் வரப்போ பேம் பேன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு, எவன்டா அவன் குல்ஃபி ஐஸ்காரன் வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு பூனைக்குட்டி மாரி வந்திருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டியை பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறானு. பூனைக்குட்டியும் இவங்களும் பார்த்தீங்கன்னா சம சண்டை நடந்ததுலாம் சொல்ல முடியாது. பூனைக்குட்டி டக்குன்னு ஒரு கையை தான் காமிச்சோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே வரணும். என்னான்னு பார்த்தா அந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா பூனோட்டி வேஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூனோட்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சண்டையும் காமிக்கல ஸ்லோ மோஷனும் பண்ணி காமிக்கல, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அந்த பூனோட்டியும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிரும், அந்த ஒரே ஒரு கத்தி மட்டும் விழுந்து அந்த சூட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். இதுக்கப்புறம் திருப்பி நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க.
இவன் பார்த்தீங்கன்னா அங்கே அழிச்சிட்டோம், அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே வந்துட்டான் பயவுள்ள. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு துரத்தி ஆகணும், இவனுக்கு வேறு வேலையே இல்லை போல. எங்கே போதாலும் நம்ம போராட்டத்தெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம திருப்பி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம மிக்ஸி மட்டும் ட்ரெஸ்ஸும் மாறாமல் இருக்கல, அவங்க ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 0ங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மாறிடுது, இப்போ எல்லாம் போகலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரே டவுட்டு, எங்களுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லாருக்கும் மறந்து போயிட்டு. இல்லை நீங்கள் 3 நாள் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, அதனால உங்களுக்கு 3 நாள் கழித்து தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்து போவோம், அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் அவங்களை தோக்கடிச்சிடலாம் அப்புடின்னு எல்லாம் கிளம்புறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க, அங்கே கோட்டையும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பயப்பில் எப்பயுமே நான் தான் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மேன், உங்களை இந்த வாட்டி சும்மா விட மாட்டேன், போன சீசனில் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டீங்க, இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா உலகிட்டுருக்கான். ஆனால் பயப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வேறு லெவலுங்க, தமாது வந்து தானே போன வாட்டி இருந்தது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டாக மாற்றி, நான் என் சைஸில் வைக்கிறவங்க நீங்கள் எறும்பு மாரி தான் இருக்கீங்க, உங்கள் நசுக்க போகிறோண்டா அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம டைம் போட்டலாக்காக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, கூல் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் மாரி எடுத்து காமிக்கிறாங்க. இந்த ஹெல்மெட்டை யாராச்சும் போட்டுக்கிட்டால் அவங்க நினைக்கிற மாரிலாம் பார்த்தீங்கன்னா மாறலாம். ஆனால் இமேஜினேஷன் பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு சின்ன பையன் தேவைங்கிறாங்க, நம்மள்ட்ட தான் இருக்கானே சின்சானே, அவனும் பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிறேங்கிறாங்க. அவங்க தனியாக வந்து தலையை கொடுத்து வெட்டுக்கிறப்ப என்ன செய்கிறது, அவன் தலையிலையும் பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா மேலே பறக்குது, நம்ம சின்சன் நினைக்கிற மாரிலாம் பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. லாஸ்ட்டில் குவாண்டம் ரோபோட் மாரி தலை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடுது, எல்லோரும் பார்த்தீங்கன்னா சின்சன் நினச்ச மாரி தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஆனால் உடம்பை கடுமையாக நினைக்கிறாங்க, உடம்பும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது, தம்மாவும் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா காற்று அடித்து பெருசாக மாறிடுது. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வரப்போகுது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை நினைக்கிறப்ப பவரஞ்சர் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோபோட் சண்டை போடுறப்ப, சரி வாங்க ரெண்டு ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா சம சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறப்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா நடந்து வந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குது. நம்ம சின்சன் அப்பாவுக்கு டவுட்டு, இவ்வளோ நடக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் எங்கேயும் எதுன்னு பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா எலி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு பவர்த்து தான், நம்ம சீரோ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிபியூ. அடப்பா ஒரு என்ன சொல்வது, நாயன் இல்லையாடா எப்படி தான் இருந்தாலும் ஒரு இமேஜினேஷனாக இருந்தாலும் கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணாமா அப்புடின்னு நம்ம சின்சன் அப்பா ஃபீல் பண்ணுறாரு. பரவாயில்ல வாங்க சண்டைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சின்சன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சீட்டு போட்டு இந்த புரி புரி அட்டாக்டா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். ஆனால் புரி புரி அட்டாக் பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது, அவங்களுக்கு எதுவுமே ஆகல. வில்லன் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுறான் ஃபஸ்ட் அக்கத்தை, இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது மிக்ஸி அட்டாக்காக மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு மிக்ஸி மாரி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டு மூஞ்சி மாறுது. அதுக்கு நம்ம மிக்ஸி எப்படி நம்ம சின்சனை போட்டு கிரிகிரின்னு பார்த்தீங்கன்னா மண்டையில் கொட்டுவாங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டோட கையை பற்றி குடுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையை ஆட்டிகிட்ருக்கு. ஆனால் நம்ம பயலுக்கு ஒன்றுமே ஆகலை, மிக்ஸி வேஸ்ட்டுங்க மிக்ஸி அட்டாக்கு வேஸ்ட்டு வேஸ்ட்டு அப்படிங்களாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓகே யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த அட்டாக் கைவசம் இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி பெரிய ஒரு கேனன் மாரி பார்த்தீங்கன்னா மாறுது. ஆப்போசிட் உள்ள ஈவனும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டாக் பண்ணிட்டான், அதனால பார்த்தீங்கன்னா பயப்பிளி மூக்கலன்னுலாம் பார்த்தா போக வந்து இப்போ வைக்கிறனா நானும் ஃபைனல் அட்டாக் அப்படின்னு அவன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனன் வருது. நான் சொல்கிற சீட்டாக கரெக்டாக போடுங்க அப்படின்னு நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா ஏ ஏ பிபி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா போகிறான். டக்குனானா இவங்களால பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக காதில் வாங்காதனால இவங்க பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக போட்டு விட்டுறாங்க. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா பீம் வரும் பார்த்தீங்கன்னா தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வருது. ஆனால் ஈவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாக் பண்ணிடுறாங்க. பயப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கேனன் மாரி வந்து ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அடித்து அந்த மரமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொசுங்கிடுது. ஆடா பாதிங்களா கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப நம்ம சின்ன அப்பா நான் தாமா தெரியாதனமாக தப்பாக போட்டேன் அப்படிங்கிறாங்க. மிக்ஸியும் நானுங்க ரெண்டு பேருமே அப்போனா லாஸ்ட்டில் போடல, இப்போயாச்சும் நான் கரெக்டாக போடுங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஈவில் சும்மா இல்லை, இந்த உடம்பு ஃபைனல் அட்டாக் நான் தரேன் தம்பியா அப்படின்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனன் பறந்து வருது. இவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு பேரும் பார்த்தீங்கன்னா போட்டதுனால பீம் பார்த்தீங்கன்னா வருது. உள்ளே நம்ம ஆக்ஷன் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பறந்து வந்து அந்த பீமையே பார்த்தீங்கன்னா சரிங்க, அந்த கேனலையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு நேராக போய் ஈவரை பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு பார்த்தீங்கன்னா புசுவான மாரி பார்த்தீங்கன்னா ஆக்கி விட்டுறாங்க. அந்த ரோபோட்டு பார்த்தீங்கன்னா ஒழிச்சு போயிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சம சந்தோஷம், பரவாயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்புடின்னு. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மட்டும் காஸ்ட்யூம் மாறுது. ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காஸ்ட்யூமில் இருக்காங்க. நம்ம டைம் போட்டில் அட்டாக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி என்னே சொல்லியிருக்காங்க. நம்ம சின்சன் அப்பா கையை பிடிச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேணாங்க இதில் கடமை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வலிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம மிக்ஸி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, ரெண்டு பேருக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்க போயிட்டுருக்காங்க. அடித்தாலும் பரவாயில்ல மிச்சாலும் பரவாயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லபடியாக பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே தூங்கி முழிக்கிற மாரி பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு சவுண்டு என்னடா சவுண்டு இயக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இவங்களே மாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு உருவலாம் நிற்கிது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. அந்த டைமுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம், இவங்களும் போயிட்டு எல்லாம் பார்த்துருப்போம் சிறப்பாக வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக முன்னாடியே நம்ம வந்துட்டோம் போல, இப்போ தான் அவங்க கிளம்புறாங்க. பரவாயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள காஸ்ட்யூம்லாம் மாற்றிட்டு வெளில போகிறாங்க. கரெக்டாக அவங்க மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வராங்க. நல்ல வேலை சின்சான் என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க. பரவாயில்ல சின்சான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாயது சும்மா இல்லாமல் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்.
மிக்ஸி பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா சமாளிச்சுறாங்க. சின்ன பிள்ளை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டுக்கல. நம்ம சின்னச்சானும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறோம், நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப முடியுதாங்க. இதோட இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் டைம் ட்ராவல்லாம் வச்சா முடியாதுங்க யாராலையும். அதனால் பார்த்தீங்கன்னா கதை முடிச்சுட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. அடுத்தது என்ன மூவி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன், அதில் கமெண்ட்டில் போய்ட்டு சொல்லுங்கள். போக்கிமான் மூவி இல்லைன்னா டைம் டீம் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா போகலான்ருக்கேன். உங்களுக்கு போக்கிமான் மூவி வேணும்னா அந்த போக்கிமான் மூவியில் உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இந்த மூவி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆ லாம் சரி கேம் வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் பை பை.